தம்பி டீ இன்ன வரல. இன்னைக்கு நியூஸ் என்னன்னா, நார்த் அமெரிக்கால தண்ணி இல்லை, ஃபுல்லா வறண்டு போச்சு. மத்திய பிரதேசில் ஃபுல்லா வறண்டு போச்சு, அதே தான் சேம் பிஞ்ச். அதுக்கப்புறம் யூரோப்பில் என்ன ஆகுதுன்னா, ஃப்ளட்டு, ஃபுல்லா தண்ணிங்க மொத்தம் போச்சு. நம்ம ஒன்றும் பயப்படுத்தாத, நம்ம ஊருக்கும் ஃப்ளட்டு தான், தமிழ்நாடு கேரளா எல்லாம் ஃப்ளட்டு. இது இன்னையோட நியூஸ் இல்லைங்க, 50 வருஷம் கழிச்சு இதுதான் நியூஸு. இது ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பிஃபோர் த ஃப்ளட். குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், இதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த அவேர்னஸ் நம்மக்கிட்ட இல்லை. அந்த அவேர்னஸை கொடுக்கறது தான் இந்த படம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எவ்வளோ சீரியஸான இஷ்யூ இந்த குளோபல் வார்மிங்கிறது தெரியும். நான் முதல்ல சொன்ன அந்த நியூஸ் மாதிரி தான், 50 வருஷம் கழிச்சு என்னென்ன ஆக போகுதுன்னு எல்லாமே இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க நிலைமையை பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, சைனா, இந்தியா இவங்க எல்லாருமே வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகவே இந்த என்வரான்மெண்ட் தரனால, அதனால தான் இந்த குளோபல் வார்மிங்கே வருது. நம்ம பண்ணுற ஒரு ஒரு விஷயமும் CO2வை இந்த கிளைமேட்டுக்கு கொடுக்குது. இதனால தான் நம்ம ஓசோன் லேயரில் ஓட்ட விழுதுன்றதையும் இந்த படத்தில் சொல்கிறாங்க. ஒரு தின் லேயர் தான் இருக்குது மேலே, அந்த லேயர் போயிடுச்சுன்னா நமக்கு வார்மிங் அதிகமாகிடும். அதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்குதுன்னு இந்த படத்தில் சொல்கிறாங்க. சுமிதா நாராயண் டெல்லியில் எப்படி ஃபார்மர்ஸ்லாம் கஷ்டப்படுறாங்கன்றத காட்டுறாங்க இந்த படத்தில். அதை பார்க்கும்போது நமக்கே அழுவு வந்துருக்கு. ஏன்னா அவங்க அவ்வளோ ஃபீல்டில் மொத்தமாக ஃப்ளட் ஆகி கிடக்கிறத காட்டுறாங்க. ஒரு 5 வருஷம் பெய்ய வேண்டிய மழை 5 மணி நேரத்தில் பெய்யுதுன்ற காட்டுறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இந்த படத்தில். இந்தோனேஷியாவில் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் மொத்தமாக அழிக்கிறாங்க, அங்கே இருக்க மிருகம் எல்லாத்தையுமே அழிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப, அந்த ஒராங்குட்டான்லாம் காட்டுறாங்க, பார்க்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம வேர்ல்டு நாசமாயிட்டு தான் இருக்குது, மொத்தமாக அழிஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போது அந்த அண்டார்டிகா, ஆர்டிக் ஓஷன், அந்த ஐஸ் பனிக்கட்டிலாம் உருகிட்டு தான் வருது, மொத்தமாக கரைஞ்சிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு 5 மீட்டர் அளவுக்கு பனிக்கட்டி உருகுது, அதையும் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, சீ லெவல் ஏறுது. சீ லெவல் ஏறுச்சுன்னா ஃப்ளட்டு உண்டாகுது. அதோட கிளைமேட் சேஞ்சு தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃப்ளட்டு, மழை, வெயில் எல்லாமே அதிகமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் அழிக்கிறாங்க, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது, பொல்யூஷன் ஜாஸ்தியாகுது. சைனாவில் மூச்சு விட முடியலன்னு அங்கே சைனாவில் வசிக்கிறவங்க சொல்கிறாங்க. எந்தெந்த கண்ட்ரியில் இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு அடுத்த லெவல் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 30% சோலார் அண்ட் விண்ட் எனர்ஜிக்கு இப்போ மாறி இருக்காங்க. டென்மார்க் 100% அவங்க வந்து இப்போது விண்ட் எனர்ஜி, விண்ட் எலக்ட்ரிசிட்டி தான் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸ்வீடன், இட்டாலி, ஸ்பெயின் எல்லாருமே அடுத்த லெவலில் வந்திருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷர் ஸ்டீவன். அவர் ஏற்கனவே நிறைய படம் பண்ணியிருக்காரு, அவர் ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி மேக்கர் தான். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது லியானோ டிகாப்ரியோ, அவரோட பெரிய ஃபேன் தான் நான். அவரை பார்த்தனால தான் இந்த படம் நான் பார்க்கணும்னு நினச்சேன். ரொம்பவே இன்ஃபார்மேட்டிவாக இருந்தது. இந்த படத்தை பாருங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, என்னோடய வீடியோஸையும் லைக் கொடுங்க. தேங்க்யூ.